வெல்கம் டு எஸ்எஃப்ஓர் கிரியேஷன் யூடியூப் சேனலுக்கு. நம்ம இன்றைக்கி பேரா மெடிக்கல் டிப்ளமா கோர்ஸுக்கு ஒரு முக்கியமான கோர்ஸாக அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் எழுத்துங்க. ஏனென்றால் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமா இன் ஃபார்மசிக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸுக்கு 2020-21 ஆண்டின்படி 3 அரசு மருத்துவக் கல்லூரியில் சுமார் 240 இடங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறும் என சொல்லப்பட்டிருந்தது. தற்போது இந்த ஆண்டு வந்து எத்தனை அரசு மருத்துவர்களில் கவுன்சிலிங் நடைபெறும் என தெளிவாக சொல்லப்படவில்லை. கவுன்சிலிங் தான் நமக்கு தெரியும். இந்த டிப்ளமா இன் ஃபார்மசிக்கு மொத்தமாக 3713 மாணவ மாணவிகள் வந்து அப்ளை செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் மாணவனின் கட் ஆஃபை பார்க்கும்போது 95.68 ஆகவும், கடைசியாக எடுக்கும் மாணவியின் கட் ஆஃபை பார்க்கும்போது 38.63 ஆக இருந்தது. கவுன்சிலிங் ஷெடியூலை பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் ஜாயின்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் உள்ளிட்டவையை 16ஆம் தேதி, அதாவது நாளை முதல், 16 ஏப்ரல் 2021 காலை 10 மணி முதல் 24 2022 மாலை 5 மணி வரை இந்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் நடைபெறும். எந்தெந்த மாணவர்களுக்கு அடைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்க் 1 முதல் ஜென்ரல் ரேங்க் 1500 வரை. கட் ஆஃபை பார்க்கும்போது 95.68 முதல் 77.36 முதல் 95.68 வரை வந்து அந்த கட் ஆஃப் மாணவர்களுக்கு அடைப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரோம்னா 21 ஏப்ரல் 2022. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரும் 21 ஏப்ரல் 2022 அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாம். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 25 ஏப்ரல் 2022 நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த காலேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருக்காது. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் செய்யவும். இதேபோல் பேராமெடிக்கல் மெடிக்கல் உள்ள கோர்ஸின் வீடுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.